நீங்க என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிதான் பாரு, ஒருவேளை பாஸ் ஆனா நல்லது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பையன் கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க அப்படின்னா பொண்ணை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணி, கவர்மெண்ட் வேலையில இருக்கான், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வர்ற மாப்பிள்ள பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்தனா இருக்கணும். அதே மாதிரிதான் பையன் வீட்டுல பொண்ணு சப்போஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததுன்னா சொல்லுவாங்க. ஆக மொத்தம் கவர்மெண்ட் ஜாபுக்கு இப்போ இல்ல எப்பவுமே டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கடந்த 8-9 வருஷத்துல பாத்தீங்கன்னா 720,000 கவர்மெண்ட் போஸ்ட் நம்ம இந்தியால இருக்கு. இந்த போஸ்டுக்காக 22 கோடி மக்கள் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு போஸ்டுக்கு 305 பேர் போட்டி போடுறாங்க. இப்படி போட்டி நிறைஞ்ச உலகத்துல நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எப்போ எப்போல்லாம் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, இப்போ ஆல்ரெடி எத்தனை போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம், அண்ட் எத்தனை வேகன்சி இருக்கு, எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற பல இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல், நான் உங்க யுவராணி. ஸோ ஒரு லைவ் எக்ஸாம்பிளா எந்த வெப்சைட்ல எப்படி சர்ச் பண்ணி நம்ம ஜாப் சர்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல் GOVT .jobs.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க லிங்க், ஆல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அங்க போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவில பெஸ்ட் போர்ட்டல் ஃபார் ஆல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. இதுல 291 நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு அண்ட் 72,000 ஜாப் இருக்கு. இதுல ஒண்ணு கூடவா நமக்கு கிடைக்காம போயிடும், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஜாப்ஸ் என்ன இருக்கோ அது உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா மெடிக்கல், இப்போ நீங்கள் மெடிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இன்ஜினியரிங், லா, ஃபினான்ஸ், நர்ஸ், ஃபார்மசி, டென்டல், ஏவியேஷன், நேவல், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஆர்கிடெக்சர், ஐடிஐ டிப்ளமோ, ஆர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர், டீச்சர் ட்ரைனிங், எனி டிகிரி. ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி போகலாம். ஆக்சுவலி நான் படித்தது இன்ஜினியரிங், ஸோ எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு உங்கள் முன்னாடியே பார்க்குறேன், இன்ஜினியரிங் கிளிக் பண்ணுறேன். ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல், இதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஸோ நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 599 ஜாப்ஸ் இருக்குது. ஓகே, எஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1560 ட்ரிபிள் இ ஜாப்ஸ் இருக்குது. நான் ட்ரிப்ளி தான் முடித்தேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஆர்டிஓ, ஸோ செப்டம்பர் 7 போட்டிருக்காங்க, யூபிஎஸ்சி இந்த மாதிரி நேரம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் டிஆர்டிஓவே உள்ளே போய் பார்க்குறேன். டிஆர்டிஓ வந்துருச்சு. ஸோ இது எப்போ போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 7th செப்டம்பர் போட்டிருக்காங்க. டெல்லியில் லொக்கேஷனு, சேலரி 34,000 56,000 வரைக்கும். இங்கே பாருங்கள், சயின்டிஸ்ட் வேலைக்கு கேட்குறாங்க அண்ட் வேகன்சி 181 இருக்குது. என்ன படிச்சிருக்குன்னா இன்ஜினியரிங் 11 ஃபீல்ட்ஸு அந்த மாதிரி இருக்குது. ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபீ எப்படி இருக்கும், பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும், அண்ட் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து செப்டம்பர் 7, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 29th செப்டம்பர். அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில், இல்லை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த உள்ள வெப்சைட்டுக்குள்ளே போயாச்சு, லாகின்லாம், லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கனால எனக்கு இந்த வேலை தேவையில்லை, அதனால ஃபுல்லாக பேக் வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங்க்கு ஒரு வேலை வேணும்னா இப்படி தான் சர்ச் பண்ணி நான் அப்ளை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கான வேலை எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கான வேலையை சூஸ் பண்ணிக்கலாம். 10th தான் படிச்சிருக்கேன், 8th தான் படிச்சிருக்கேன், இல்லை பிஇ படிச்சிருக்கேன், இல்லை பிஎட்டு, பிஃபார்மு, பிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ நான் காமிச்சேன் இல்லையா எப்படி அப்ளை பண்ணணும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபுல்லாக இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங், கேட்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஐடிஐ, எம்டெக்கு, எல்எல்பி, இந்த மாதிரி எல்லா டிகிரிக்குமே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஆல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை லொக்கேஷன், எஸ் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த ஊர், எந்த ஸ்டேட்டை, தமிழ்நாடு, எஸ் இங்கே இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ இந்த ஆடியோலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், ரேடியோகிராஃபர், சிஸ்டம் அனலிஸ்ட்,
டென்டல் டெக்னீஷியன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தம் 35 போஸ்ட் இருக்குது இப்போதைக்கு தமிழ்நாட்டில். ஸோ கோயம்புத்தூரில், தேனியில், கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி, திருச்சிராப்பள்ளி ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ உங்களோட குவாலிஃபிகேஷன் தகுந்தாப்பில் நீங்களே இவ்வளோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருமா வராதா, யார் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற எந்த விஷயமும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. எப்போ அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் இன்டர்வியூலாம் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும், யாராச்சும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் தான், அஃபிஷியல் வெப்சைட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. இதில் எக்கச்சக்கமான ஜாப் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே இதில் வேலை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்குற ஒரு 100 பேத்தில் ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடைச்சிதுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. எத்தனை பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுலேயே ஸ்பெஷலாக நிறைய பேர் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம்னு நான் போன கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு ஒத்த காலை நின்று அதுக்காக ரொம்ப தீவிரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், புதுசாக நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களை ஜீரோலேருந்து ஹீரோ ஆக்குறதுக்காக எங்ககிட்ட எக்கச்சக்கமான மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள்.